இன்றைக்கி உண்டான சமையல் பார்த்தீங்கன்னாக்கா, உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். செம்மையுமே இருக்குது. அதே போல் சிறுக்கீரை பருப்பு பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தொகையில் அரைச்சிருக்கேன். சாதம். ஸோ இதெல்லாம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு விஜயமலா சக்கரவர்த்தி சேனல். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ என்னுடைய ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எங்கள் டீச்சர் வீட்டிலலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு இந்த ட்ரீ வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு ஹாப்பியும் கூட. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னவோ இந்த ஏழு நாட்டு சனி மாதிரி இந்த கோல்டு நம்மளை விடமாட்டேங்கிறது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கபசுரத்தை போட்டுடலாம் அப்படின்ட்டு. சரி, நான் இந்த இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது ஈவன் அமேசானில் கூட கிடைக்கிறது. இந்த கஷாயத்தை ஃபஸ்ட்டு வெந்நீரை வச்சுன்ட்டு ஒரு ஆளுக்கு ஹாஃப் டீஸ்பூன்ற லெவலில் இதை வந்து நம்ம இதோட போட்டு கொதிக்க வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி ஆளுக்கு ஒரு 60 ml டெய்லி ஒரு 5 நாளைக்கு குடித்தா இந்த நெஞ்சில் இருக்கிற கபெல்லாம் சரியாக போகும். இதுதான் 60 ml இது. ஸோ இவ்வளோ குடித்தா போகிறோம் இந்த கஷாயம். 5 டேஸ் குடிச்சிங்கன்னா வெரி எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பருப்பை எடுத்துட்டுருக்கேன். ஒன்றும் பண்ண பெருசாக இன்றைக்கி ஒன்றும் இது இல்லை. ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் நேற்றுக்கு வந்து சென்னப்பட்டினத்துக்கு, அதாவது எங்கேயோ ட்ரிப் போயிருந்தார். அஃபிஷியலாக ரிட்டர்ன் வரைச்ச சென்னப்பட்டினத்தில் வந்து இந்த மாதிரி கிராமத்து காய்கறிகள்லாம் விற்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து சாப்பிட்றதுக்கு நிறுத்தி நாங்கள் போல நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணார், சரி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், நான் காய் வந்து இங்கே எல்லாரும் வாங்குறான், நானும் வாங்கட்டுமா அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முருங்கைக்காயாக இருக்குது. வீட்டிலலாம் இப்படி தான் காய்க்கும். நம்ம இந்த கடைகள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தார். இதையும் வந்து உருளைக்கிழங்கும் போட்டு தான் சாம்பார் பண்ண போகிறேன். ஸோ அது கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான். ஸோ நான் இப்போ முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இந்த பருப்போடு சேர்த்து போட்டுருறேன். அதே போல் கொஞ்சம் உருளைக்கிழங்கி போட்டுருக்கேன். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஆனால் அதை தோல்லாம் எதுவும் கட் பண்ணலை. தோல் கட் பண்ணாமல் தான் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உருளைக்கிழங்கு போட்டாச்சு. ஆல்ரெடி பருப்பு அலம்பி குக்கரில் கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே போட்டு நம்ம கொஞ்ச நேரம் குக்கரில் சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த கிராமத்து காய் வாசனையாக இருந்தது, ஆனால் ட்ரிக்கி. ஸோ ஒரு காய் ரொம்ப ஒல்லியாக பிஞ்சாக எடுத்துருக்கான், ஒரு 2 காய் வந்து நல்லா முத்தலாக போட்டிருக்கான். பட் ஓகே ஃபைன், வாசனைக்கு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் வந்து இதை போட்டுருக்கேன். அடுத்தாப்புல புளிஜலம் எடுத்துக்கணும். ஸோ புளிஜலத்தை நம்ம வந்து கொஞ்ச நேரம் மைக்ரோவேவில் வச்சுக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் ஹீட் பண்ணால் போகிறோம். ஸோ இன்றைக்கி எல்லாமே நான் வாங்க போகணும், புளி வாங்க போகணும், பருப்பு வாங்க போகணும், எஸ்பெஷலி இது அரிசி. நான் இன்னும் இந்த ஆன்லைனுக்கு சரியான அடாப்ட் ஆக மாட்டேங்கிறேன். எல்லாமே கண்ணில் போய் வாங்கணுன்ற ஒரு கேரக்டராக வச்சுட்டே இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நேற்றி கூட அரிசி காலியாக எடுத்து நான் போய் ஒரு 2 கிலோ அரிசி வாங்கி வந்தேன். நான் ரெகுலராக வாங்குகிற கடையில் போய் வாங்க போகணும். ஸோ அதுதான் எனக்கு திருப்தி. புளி இதெல்லாமே ஒரு பர்டிகுலர் கடையில் கண்ணில் பார்த்து வாங்கினா தான் சரிப்படுறது. சீக்கிரமாக இந்த ஆன்லைனை கம்ப்ளீட்டாக அடாப்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஈஸியாக இருக்கும், சிம்பிளிஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணுன்ற ஹால். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம் இதை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இப்போ கஷாயத்தை சாப்பிட்டாச்சு. அடுத்தாப்புல நம்ம பார்த்தீங்கன்னா சின்னதுக்கு கீரையும் வாங்கிட்டு வந்தார். செம்ம ஃப்ரெஷ் கீரை இது. ஐ திங்க் சிறுகீரை மாதிரி இருக்குது. இதை நம்ம வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி கொஞ்சம் ஒன்று தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். புளி ஊற வச்சாச்சு. நான் இதை இப்போ கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ இவர் என்ன பண்ணார், கொத்தமல்லி கூட எடுத்துன்னு வந்திருந்தாரு ஒரு கட்டு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால் நான் அதை அப்படியே தொகையில் அரைச்சிடலான்னு பார்க்குறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 வத்த மிளகாய் எடுத்திருக்கேன், புளி எடுத்திருக்கேன். இப்போ சட்டியில் எண்ணெயை நான் குத்திக்க போகிறேன். புளியை நல்லா வந்து கோந்தலாக எடுத்து, அதே போல் சீட்ஸ் எதுவும் இல்லையான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. மண் ஓடு எதுவுமே இல்லாமல்
இருந்தால் அரைக்கரைச்ச ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் எண்ணெய் சுடட்டும். மாடி வீட்டில் எண்ணெய்த்தையோ போட்டு கொடை கொடை கொடன்னு கல்லில் வச்சு எல்லாத்தையும் அரைச்சி அவங்க வீட்டில் பண்ணுவாங்க. கேட்டால் நாங்கள் பழைய காலத்து மெத்தடில் எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்வாங்க. சத்தம் கேட்குது, தயவுசெய்து இக்னோர் பண்ணுங்கள் அந்த சவுண்டை. சரி, இதோட ஒரு டீஸ்பூன் தனியா வாசனைக்கு அதை சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு தனியாவை போட்டுடலாம். அது கொஞ்ச நேரம் இது ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரிஞ்சு கையோட. இப்போ நம்ம வந்து 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வத்தம் மிளகா, புளி எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதை நல்லா பருப்பெல்லாம் செவந்து வர நேரத்தில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தையும் போட்டு கொத்தமல்லியும் போட்டு நம்ம வதக்கின்றணும். கூடவே உப்பையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் செவக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ வந்து நான் பெருசாக கொத்தமல்லியை இந்த அன்வான்டான ஏதாவது செடிகள்லாம் இருக்கா, குச்சியெல்லாம் இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அந்த தண்டோடையே எடுத்துட்டேன். ரொம்ப எலசாக இருக்குது, அதனால் ரெண்டு பெரட்டு பெரட்டினாலே போகும், அப்படியே சுருங்கி போயிடும் ஒன்றுமே இல்லாமல். ஸோ அதனால் ரொம்ப வதக்கிக்க வேண்டாம். அதை போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி, ஐயோ இப்பயே கொத்தமல்லி வாசனை வீடு முழுக்க மணக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற விட்டு நான் அரைச்சி கொத்தமல்லி தொகையில் நமக்கு ரெடி ஆகிடும். நான் அரைச்சி எடுத்துட்டுருவேன். மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான் பாக்கி. சி சாம்பாருக்கு தாளிச்சுட்டேன். கடுகு, வெந்தயம், பெருங்காயம், குழம்பு, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையுமே ரெகுலராக யூஸ்வலி போட்டு தாளிச்சிக்கிற மாதிரி தாளிச்சுட்டாச்சு. புளி கரைச்சி வச்சுட்டேன். ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் விட்டிங்கன்னா பொடியோட கலர் கருத்து போயிடும். ஸோ அதனால் சீக்கிரமாகவே ஜஸ்ட் அந்த எண்ணெயில் பொரியிற அளவுக்கு பண்ணினா போடும், அதுக்கு மேலே வேண்டாம். அதே போல் எண்ணெய் தான் வடிகட்டினாலும் அந்த கடைசியில் ஒரு சின்ன ஒரு கசண்டு அதில் நிற்கும், அதனால் பொறுமையாக புளி ஜலத்தை கொட்டினிங்கன்னா அந்த கசண்டு அப்படியே அடியில் நின்றுடும். ஸோ இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா பருப்பும் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்துருத்து இது கொதி வந்த கையோடு அதை ஆட் பண்ண வேண்டியதான். புளிஜலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் உப்பு இது கணக்கு. ஸோ இதால் நான் வந்து 3 போட்டிருக்கேன். 1.5 டீஸ்பூன் இது தான் சொன்னேன்ல, லைட்டுன்ட்டு உரைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், பருப்பு எல்லாத்தையுமே வேக வச்சது எல்லாம் ஆட் பண்ணலாம். பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்கு. ஸோ இது கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுன்னா நம்ம உப்பு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு போதும்னா கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி ஆகிடும். கீரையை நான் வந்து பருப்பும் இதுவும் போட்டு மசிக்க வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி விடுறதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு பச்சை மிளகாய் தான் போட்டு அரைக்கணும். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் போட போகிறதில்ல. ஸோ ஒரு 3-4 மிளகாயை அப்படியே கிள்ளி போட்டுருக்கேன். வத்த மிளகாய் தான். இதை வந்து ஜலம் ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மசிஞ்சின்ட்டுருக்கு. நம்ம இப்போ சைடில் சாதத்தை வச்சிடலாம். ஒரே குக்கர்லேயே நான் எல்லா வேலையும் பண்ணிப்பேன். ஸோ நான் கீரையில் ஆல்ரெடி உப்பு, மஞ்சப்பொடி எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இப்போ அரைச்சி வச்ச விழுது, தட் இஸ் தேங்காய், ஜீரகம், வத்த மிளகா, பச்சை மிளகா தான் வச்சு அரைப்பாங்க இதுக்கு ஜென்ரலாக. பட்டு நான் சொன்னேன்ல, வயிறில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வத்த மிளகா வச்சுருக்கேன். பச்சை மிளகா கொஞ்சம் சாப்பிட்டாலுமே எனக்கு ஒரு மாதிரி வயிறு ரொம்ப வலிக்கிறது. ஸோ அதனால் இது ஒரு கொதி வந்த உடனே நமக்கு வந்து சிறுகிற பருப்பு ரெடி ஆகிடும். கீரை மசிஞ்செடுத்து நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் இதுக்கு தாளிப்பு இதை வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறேன். பாருங்களேன், எங்கள் ஊரில் தேங்காய் எண்ணெயெலாம் எப்படி உறைஞ்சி போச்சு.
பேசிக்கான தாளிப்பு தான். இது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது கடுகு நல்லா பொரிஞ்ச கையோட, பருப்பு செவந்த கையோட, கொஞ்சோண்டு பெருங்காயம் இதோட ஆட் பண்ணி கீரையில் போட்டிங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். கீரைகள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கீரையில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணுறது, அவசரமாக வேலை பார்க்க போகிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஒன்ஸ் அண்ட் சாரி ட்வைஸ் இன் அ வீக், அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்டில் ஒன்று வச்சுக்கோங்க. மிட் ஆஃப் த வீக், புதன்கிழமை அந்த மாதிரி ஒரு நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கான்ஸ்டிபேட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீரை சாப்பிட்றதுன்றது ஃபைபர். கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பருப்பு செவந்துருத்து இப்படி இருக்குல்ல. கீரை செமையாக இருக்கும், சாப்பிடணும் போல் இருக்கு இமீடியட்டாக.